திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 102, அதிகாரம் செய்நன்றி அறிதல். படகு உரிமையாளர் ஒருவர் தனது படகுக்கு வர்ணம் பூசுவதற்கான வேலையை ஒரு பணியாளரிடம் ஒப்படைத்தார். பணியாளர் வர்ணம் பூசி கொண்டிருந்த போது அந்த படகில் ஒரு சிறிய ஓட்டை இருப்பதை கவனித்தார். உடனே அந்த ஓட்டையை நன்றாக அடைத்துவிட்டு அதன் பிறகு அதன் மீது வர்ணம் பூசினார். வேலை முடிந்ததும் அவர் தனக்குரிய கூலியை வாங்கி கொண்டு சென்று விட்டார். அடுத்த நாள் படகின் உரிமையாளர் பணியாளரின் வீடு தேடி வந்து ஒரு பெரும் மதிப்புமிக்க பணமுடிப்பை கொடுத்தார். அது அவர் ஏற்கனவே கூலியாக பெற்ற தொகையை விட பன்மடங்கு அதிகமாக இருந்தது. அதனால், நீங்கள் ஏற்கனவே நான் வர்ணம் பூசியதற்கான கூலியை கொடுத்து விட்டீர்களே, எதற்காக மீண்டும் இவ்வளவு தொகையை தருகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது படகு உரிமையாளர், இது வர்ணம் பூசியதற்கான கூலி அல்ல, படகில் இருந்த ஓட்டையை அடைத்ததற்கான பரிசு என்றார். அதற்கு பணியாளர், அது ஒரு சிறிய வேலை, அதற்காக இவ்வளவு பெரிய தொகையை தருவது நியாயமில்லை, தயவுசெய்து பணமுடிப்பை கொண்டு செல்லுங்கள் என்றார். அப்போது படகு உரிமையாளர், நான் உங்களை படகுக்கு வர்ணம் அடிக்க சொல்லும்போது அதிலிருந்த ஓட்டையை பற்றி சொல்ல மறந்துவிட்டேன். மறுநாள் எனது மனைவி பிள்ளைகள் படகை எடுத்துக்கொண்டு கடலுக்குள் சென்று விட்டார்கள். படகில் ஓட்டை இருந்தது அவர்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நானும் அங்கில்லை. நான் திரும்பி வந்து பார்த்தபோது படகை காணவில்லை. படகில் ஓட்டை இருந்த விஷயம் அப்போதான் என் நினைவுக்கு வந்தது. உடனே பதறிக்கொண்டு கரையை நோக்கி ஓடினேன். அப்போது எனது மனைவி மற்றும் பிள்ளைகள் கரைக்கு மகிழ்ச்சியாக திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அளவே இல்லை. உடனே படகில் ஏறி ஓட்டையை பார்த்தேன். அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருந்தது. இப்போது சொல்லுங்கள், நீங்கள் செய்தது பெரும் மதிப்பற்ற சிறிய வேலையா? நீங்கள் என்னுடைய குடும்பத்தின் விலைமதிக்க முடியாத உயிர்களை அல்லவா காப்பாற்றியிருக்கிறீர்கள்? உங்களது இந்த நற்செயலுக்காக நான் எவ்வளவுதான் பணம் தந்தாலும் ஈடாகாது என்றார். தேவைப்படும் நேரத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும் என்பதை, காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மானப்பெரிது என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். கடமைக்கு செய்வது பணி, கருணையுடன் செய்வதே உதவி. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.